அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது வந்து நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழியுடைய மருத்துவ குணங்கள், அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நன்மைகள் உண்டாகும், அது வந்து எப்படி மாமருந்தாக மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோழி, நாட்டுக்கோழி, அந்த நாட்டுக்கோழியை வந்து எப்படி நம்ம என்ன மருத்துவ குணம் அப்படின்ட்டு இருக்காங்கன்னா, சூடான கோழியை, கோழிக்கறியை உண்டால், அதாவது அது ஹீட்டு, உடம்புக்கு ஹீட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோழிக்கறி. ஔஷத வேகம்னா மருந்துகள் சாப்பிட்டதுனால வரக்கூடிய வேகங்கள், அதோடைய தீமைகள் இருந்ததுன்னா அதை முறிக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நாட்டுக்கோழிக்கறிக்கு மகா வாதம், 80 வகையான வாதங்கள் வந்து சரியாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக சுவாசகாசம், அதாவது வந்து ப்ரீத்திங் ட்ரபிள் உள்ளவங்க இந்த நாட்டுக்கோழிக்கறியை சாப்பிட சொல்லியிருக்காங்க. தேக கடுப்பு, உடம்பு அங்கங்கே வலிக்கிற கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. மந்தாக்கினி மூலம் இவைகள் போகும், மூல நோயாளிகளும் நாட்டுக்கோழிக்கறியை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். மந்தாக்கினியையும் போக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக சுக்கிலம் பெருகும், அதேமாரி வந்து கொழுப்புள்ள விரணமும் பித்தமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட்டு உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. அதாவது கொழுப்புள்ள விரணம், அதாவது புண்ணுகள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த கோழிக்கறியை, நாட்டுக்கோழிக்கறியை சாப்பிடக்கூடாது. அதேமாதிரி பித்த நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடாதுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. உடல் இளைக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். உடலை வந்து நல்ல உடம்பு, ஸ்ட்ரென்த்தான உடம்பை வந்து இது வந்து காப்பாற்றி கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மையான தத்துவமாக இருக்குது. அதனால் நாட்டுக்கோழிக்கறியை தைரியமாக வாங்கி சாப்பிடுங்க. பிராய்லர் கோழியை சாப்பிடாதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நாட்டுக்கோழியிலையும் பிராய்லர் வருது. அப்போ நாட்டுக்கோழி மாதிரியே தான் இருக்கும், ஆனால் அது பிராய்லர். அந்த பிராய்லருக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அழகு வந்து மழுங்கி போய் இருக்கிறது பிராய்லர் கோழி. ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் அழகு வந்து ஊசியாக இருக்கும், இது வந்து நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழி ஊசியாக இருக்கான்னு பாருங்கள். அந்த அழகு வந்து கொத்தி திங்கிற அழகு வந்து ஊசியாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரிஜினல். மழுங்கி இருந்ததுன்னா அது பிராய்லர். அதனால் அந்த பிராய்லர் கறியை சாப்பிடாமல் இந்த ஒரிஜினல் நாட்டுக்கோழி கறியை வாங்கி சாப்பிடுங்க. அடுத்தது பார்ப்போம்.